அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வலாஅக்கிபத்து லில்முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் நபீனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த எனதருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு இங்கு நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த அழகான நீயத்துக்கேற்ப அதிகமான கூலிகளை இன்மையிலையும் மறுமையிலையும் வழங்குவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு அருட்கொடையாக வழங்கி அந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கென்று சில அடிப்படைகளை வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படைகளை உணர்ந்து அதை கற்றுக்கொண்டு அந்த அடிப்படைகளை கொண்டுதான் நம்முடைய அமல்களை நாம் செய்ய வேண்டும். அதற்கு பேர்தான் கொள்கை என்று சொல்வார்கள். அந்த அடிப்படைகள், அந்த உசூலுக்கு பேர்தான் கொள்கை என்று சொல்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் கொள்கை மிக முக்கியமான ஒரு பங்கை வகிக்கின்றது. இந்த கொள்கை சரியான முறையில் விளங்காத காரணத்தினால்தான் இன்னைக்கு பல குழப்பங்கள் நம்முடைய சமூகத்தில் நிகழ்கிறது. கொள்கை ரீதியாக நாம் எவ்வளோ உறுதியாக இருக்கின்றோமோ அவ்வளோக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை நாம் பெற முடியும். கொள்கையில் நாம் உறுதியாக இருந்தோம் என்றால் நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கும். இப்போ எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க, கொள்கை சரியாக இல்லை என்றால் நம்முடைய அமல்கள் எல்லாம் ஹபாவுன் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதிகளாக மாறிவிடும். இப்போ எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயம், நாம அகீதா என்ற அந்த ஒரு சொல் நமக்கு தெரியும். அகீதா சரியாக இருக்கின்றதா என்று பாருங்கள், அகீதாவை படியுங்கள், அகீதாவை படியுங்கள் என்று பரவலாக நாம் கேட்டிருப்போம். கொள்கை என்பது மிக முக்கியமானது என்பதாக நாம் கேட்டிருப்போம். ஆனால் அகீதானா என்ன, எது சரியான அகீதா, பல வகையான கொள்கைகளை மக்கள் சொல்கிறாங்க. எந்த கொள்கை சரியான கொள்கை, எந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எந்த கொள்கையின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும் என்ற இந்த கல்வியை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உண்மையிலேயே நாம் எப்படி இருப்போம் தெரியுமா? யார் நல்லதை சொன்னாலும் எடுத்துக்கொள்வோம், யார் நல்லதை சொன்னாலும் எடுத்துக்கொள்வோம். ஒரு சில பேர் 80% நல்லதாக தான் இருக்கும் அவங்களுடைய பேச்சில், அவங்களுடைய விஷயங்களில். 20% நஞ்சாக இருக்கும். ஆனால் அந்த 20% நம்ம விட்டுருவோம், 80% எடுப்போம். மார்க்கத்தில் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். மார்க்கத்தை பொறுத்தவரை கொள்கை என்பது 100% கரெக்டாக இருக்கணும். 100% யாருக்கு கரெக்டாக இருக்கின்றதோ அவரிடமிருந்து தான் நாம் கல்வியை எடுத்துக்கொள்ள வேண்டும். கொள்கையற்றவர்கள், கொள்கையில் தெளிவில்லாதவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கி நம்மளுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். யார் சரியான கொள்கையில் இருக்கிறா என்பதை கூட கணிக்க நம்மளால் முடியல. ஏன்னா நமக்கு அந்த கொள்கை அறிவு இல்லாத காரணத்தினால. அதனால தான் இந்த பாடம் என்பது மிக முக்கியமான பாடமாக நான் சொன்னேன். அதிலும் குறிப்பாக மார்க்கத்தை சொல்லக்கூடிய நாம், நாளை மார்க்கத்தை எத்தி வைக்க வேண்டும், இந்த சமூகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த தீனை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று உறுதியோடு இருக்கக்கூடிய நமக்கு அகீதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் அகீதா என்பது ஒவ்வொரு முஸ்லீம்களுக்கும் மூமின்களுக்கும் முக்கியமான ஒன்று. அதிலும் குறிப்பாக மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு அகீதா கண்டிப்பாக தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த ஜேர்னி என்பது மிக முக்கியமான ஒரு ஜேர்னி உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும். நாம் படிக்க போகிற இந்த அகீதா என்பது ரொம்ப டீட்டெயிலாக படிப்போமா என்று கேட்டால் உண்மையிலேயே ரொம்ப டீட்டெயிலாக நம்மளால் படிக்க முடியாது. நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த செஷனுடைய லிமிட் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்மளை கொண்டு போகக்கூடாது. ஆனால் நம்ம படிக்கிறக்கூடியது அடிப்படையான ஸ்கெலிட்டன் சொல்லுவாங்கள்ல, அந்த கூடு, அந்த ஸ்கெலிட்டனை நம்ம சரியான முறையில் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினால் நம்ம தொடர்ந்து பல வகைகளிலும் அந்த அகீதா படிப்பை நாம் வந்து தொடர்ந்து கொண்டு போகலாம். ஆனால் நமக்கு அடிப்படையில் அகீதான்னு என்னன்னு தெரியணும். அடிப்படையில் அகீதா என்றால் என்னவென்று தெரிவது தான் இந்த பாடத்துடைய மிக முக்கியமான நோக்கம். அந்த அகீதாவின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கின்றதா என்பது தான் நாம் பார்க்க வேண்டியது தான் இந்த பாடத்துடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. சரி, இந்த முன்னுரைக்கு அப்புறமா நான் அந்த பாடத்துக்குள்ளே போகிறேன். முதலாவது அறிவு, இல்மு மற்றும் ஆன்மீகம். அறிவும் ஆன்மீகம் இந்த ரெண்டுக்குமான தொடர்பு. பொதுவாக இந்த அறிவை முற்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்கல்ல, அதாவது பகுத்தறிவாதிகள்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு ஆன்மீகத்தை பற்றி சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, இது பகுத்தறிவுக்கு எதிராக இருக்கின்றது என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த மார்க்கம் என்பது நம்மளுடைய அறிவுக்கு உட்பட்ட ஒரு மார்க்கமாக தான் இருக்கின்றது. அல்லாஹு அஸ்ஸ வஜல் அறிவுக்கு அப்பாற்பட்ட மார்க்கத்தை நமக்கு தரலை, சிந்தித்து செயல்படக்கூடிய மார்க்கத்தை தந்திருக்கின்றான்.
கல்வியை கற்று அதனை அமல் செய்யக்கூடிய ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான். சடங்கு சம்பிரதாயமாக இந்த மார்க்கம் இல்லை, மாறாக அறிவார்ந்த மார்க்கமாக இது இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு பார்ப்போம் எது அறிவு என்று. முதலில் நாம் என்ன நம்மளுடைய உள்ளத்தில் நிலைநிறுத்துறோம்னு சொன்னால், பகுத்தறிவு என்பது இஸ்லாமிய ஆன்மீகத்துக்கு உட்பட்டது. பகுத்தறிவு என்பது அது ஒரு தனியான வித்தியாசமான விஷயம் கிடையாது. இஸ்லாமிய ஆன்மீகம் என்பது பகுத்தறிவுக்கு உட்பட்டது தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக். அல்லாஹ் அஸ்ஸவஜல் இதனை அடையாளப்படுத்துவதற்காக, இந்த படிக்கிறத சிந்திக்கிறத ஆராயிறத இதெல்லாம் வந்து அடையாளப்படுத்துவதற்காக தன்னுடைய முதலாவது வசனத்தையே அறிவின் பேரொளியாக இந்த உலகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்தான். அந்த வசனம் என்ன? இக்ரா, படியுங்கள், சிந்தியுங்கள், ஓதுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான். எதை கொண்டு? பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த உங்களுடைய இறைவனுடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள், படியுங்கள், சிந்தியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த இடத்துல அல்லாஹ் அஸ்ஸவஜல் நான்கு விஷயத்தை சொல்கிறான். ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இஸ்லாத்துடைய அடிப்படையே கல்விதான். கல்வி இல்லாமல் இஸ்லாத்தை நாம் அணுக முடியாது. அடிப்படை கல்விதான். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், நான் எதையுமே படிக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது, குரான் சுன்னாவுடைய கல்வியறிவே எனக்கு கிடையாது, ஆனால் நான் பேசுவேன், நீங்கள் கேளுங்க, ரொம்ப லாஜிக்காக இருக்கும், அழகாக இருக்கும், நீங்கள் கேளுங்க, நீங்களே சிந்தித்து நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்க, நான் சொல்கிறது சரியாக இருந்தால் சரி, இல்லை என்றால் இல்லை, ஆனால் நான் படித்தவன் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய விதமே வேறு. நாம் எந்த அறிவை பெற்றுக்கொண்டிருக்கின்றோமோ அதை செயல்படுத்தினால் தான் வெளியில் சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. நாம் பெற்ற அறிவை செயல்படுத்தி பிறகுதான் நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கே உரிமை இருக்குது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, எனக்கு அறிவே இல்லைன்னு சொல்லக்கூடியவரே ஒத்துக்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டு அறிவு கட்ட ஒரு ஒரு சமூகத்தை நாம் அமைத்து வைத்திருக்கின்றோம். எனக்கு இது சம்பந்தமாக எந்த இல்மே இல்லை, எந்த அடிப்படை அறிவுமே இல்லை, இருந்தாலும் நான் சொல்கின்றேன், நீங்கள் கேளுங்கள் என்று சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நம்மளுடைய சமூகம் இருக்கின்றது. அப்போ இஸ்லாத்தின் அடிப்படை கல்வி தான், இதுதான் முதலாவது. இரண்டாவது என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலான்னு ஒருத்தர் இருக்கிறான். அல்லாஹு அஸ்ஸவஜல் இருக்கின்றான், அவன்தான் நம்மை படைத்தான், அவன்தான் நமக்கு உணவளித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நமக்கு வழிகாட்டுகின்றான். இந்த கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நமக்கு காட்டுகின்றான். இப்போ இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அப்படின்னு சொன்னால், முதலாவது நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன என்ன நம்ம வந்து படிச்சுக்கணும்னு சொன்னால், முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி அமைத்த, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அருளிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது அடிப்படையில் கல்வியை அடிப்படையாக கொண்ட மார்க்கம். இரண்டாவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவன் இருக்கின்றான், அவன் வழியாகவே நாம் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், அவன் சொல்லக்கூடிய கல்வியே அடிப்படை கல்வியாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய தூதராக இருக்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு குர்ஆன் வஹியாக இறக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மனிதர்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான்காவது, அல் குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதமாக இருக்கின்றது. நான் நாலு விஷயத்தை சொன்னேன், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்ல நான்கு விஷயங்கள் இருக்கின்றது. முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னால், கல்வி அதாவது இஸ்லாத்துடைய அடிப்படையே கல்வி தான். இரண்டாவது விஷயம் என்னென்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்தான் நமக்கு இந்த கல்விக்கான வழிகாட்டுதலை சொல்கிறான். மூன்றாவது விஷயம் என்னென்னா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள், அவர்கள் தான் இந்த கல்வியை நமக்கு எடுத்துரைத்தார்கள். நான்காவது விஷயம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதமாக இருக்கின்றது. சரி, இப்போது அறிவின் முதற்பணி என்ன? எது அடிப்படையான கல்வி? இப்போ நமக்கு வந்து கல்வி அப்படின்னு சொன்னாவே நம்ம என்ன என்ன தோணும், சயின்ஸு, ஃபிசிக்ஸு, இன்ஜினியரிங், டாக்டரு, மெடிசனு, ஃபார்மாச்சிக்கல் சயின்சஸ்ஸு, இந்த மாதிரி நாம் வந்து கல்வின்னு நம்ம என்ன, நம்ம கல்விங்கிறது நம்மளுடைய மூளையில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட இந்த உலக ஆதாயத்தை தேடக்கூடிய சில துறை சார்ந்த கல்வியை தான் நம்ம கல்வின்னு நினச்சி வச்சுருக்கிறோம். அப்படி அல்ல, அடிப்படையான கல்வி என்பதை நாம் பயில வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியுடைய இந்த அறிவுடைய முதற்பணியாக அல்லாஹ் சொல்கின்றான், தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வணங்க தகுதியான ஒருவனாக இருக்கின்றான், அவனை தவிர வேறு எதுவும் வணங்க தகுதியானது அல்ல, அல்லாஹுவை தவிர வேறு எதுவும் வணங்க தகுதியானது அல்ல.
அல்லாஹ் மட்டுமே வணங்க தகுதியானவன் என்ற இந்த கலிமாவுடைய அந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ்வுடைய அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன? அகீதாவை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் வஸ்தஃஃபிர் லிதம்பிக். பிறகு நீங்கள் இஸ்திஃபார் கேளுங்கள். அப்படின்னா என்னது? முதல்ல கல்வி முற்படுத்தப்படணும், பிறகுதான் அமல் வரணும். அமல் வந்துருது ஆனால் கல்வி இல்லைன்னா உண்மையில் அந்த அமலுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மக்கிட்ட அமல் இருக்குது ஆனால் கல்வி இல்லை. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? முதல்ல கல்வி இருக்கணும், படிக்கணும், பிறகு அமல். அமல் என்பது கல்வியின் அடிப்படையில் இருக்கணும். சரி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த கல்வியை முற்படுத்தி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாப் அல் இல்மு கபுல் அல் கவுலி வல் அமலி. இல்ம் என்பது என்ன? இல்ம் என்றால் அறிவு என்றால் நீங்கள் பேசுவதற்கு முன்னாடியும் செய்வதற்கு முன்னாடியும் இருக்கக்கூடிய ஒன்று. இல்ம் என்றால் என்ன? நாம் பேசுறதுக்கு முன்னாடியும் செய்கிறதுக்கு முன்னாடியும் இருக்க வேண்டிய ஒன்று. அப்போ இல்ம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்மளால் செய்ய முடியாது, இல்ம் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்மளால் பேச முடியாது. அதுக்கு தலீல், அதுக்கு தலீல் எங்கே இருக்குது? அதற்கான ஆதாரம் எங்கே இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். நீங்கள் இல்மை கற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் வணங்க தகுதியானவன் என்ற இந்த அடிப்படை அறிவை கற்றுக்கொள்ளுங்கள். சரி, அப்போ இந்த ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அடிப்படை அறிவு. ஓகே, இப்போ ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் ஏழையும் பணக்காரனும் அதாவது படித்தவனும் படிக்காதவனும் ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹை கற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்மை கற்றுக்கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்திய ஃபர்தான கடமை என்று சொன்னார்கள். அப்போ அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் தான் வணங்க தகுதியானவன் என்ற இந்த அக்கீதாவுடைய அந்த இல்மை, கொள்கை சார்ந்த அறிவை நாம் பெற்றுக்கொள்வது என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. இந்த இல்மை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், உலமாக்கள்கிட்டருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வந்து எந்த அதாவது ஒரு ஒருவரிடம் வந்து நாம் இல்மை கற்றுக்கொள்கிறோன்னா அவருடைய கொள்கை என்னங்கிறத பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கொள்கையற்றவர்களிடமிருந்து நாம் கல்வியை பெற்றுக்கொள்வது என்பது உண்மையிலே மிகப்பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம். யார் உண்மையான அக்கீதாவில் இருக்கிறார்களோ, யார் வந்து சரியான அக்கீதாவில் இருக்கிறார்களோ அவரிடமிருந்து தான் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்னா, அல் உலமா ஹும் வரசத்துல் அம்பியா. உலமாக்கள் என்பவர்கள், ஆலிம்கள் என்பவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள். அப்போ இன்னைக்கான நம்மளுடைய சமூகம் எப்படி இருக்குதுன்னா, எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், உலமாக்கள் என்பவர்கள் தேவையற்றவர்கள், மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. ஆலிம் தானே, சாதாரண ஆலிம். ஆலிம் என்றால் சாதாரண ஆலிம். அவரிடம் எதுவும் கற்றுக்கொள்ளாதீர்கள், அவர்கள் மூடர்கள். ஆலிம்கள் எல்லாருமே நல்லவங்க இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல, அவர்களுக்கு சில பிழைகள் இருக்கும். நான் குறிப்பாக பேசிட்டு இருக்கிறது அக்கீதால உறுதியாக இருக்கக்கூடியவர்களை பேசிட்டு இருக்கிறேன். அக்கீதால உறுதியாக இருக்கக்கூடிய ஆலிம்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை எல்லாம் மறைத்து விட்டு அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். ஏன்? அவர்கள் வரசத்துல் அம்பியா, அவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இல்முக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கின்றது என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ, யாருடைய வாழ்க்கையில் நலவை நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹு அஸ்வஜல் இந்த தீனுடைய அறிவை கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமாஉ. அல்லாஹ்வுடைய அடியார்களிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அல்லாஹ்வுக்கு மிகவும் பயப்படக்கூடியவர்கள் யாருன்னா, உலமா, இல்மை பெற்றவர்கள், மார்க்க அறிவை பெற்றவர்கள், அகீதாவுடைய அறிவை பெற்றவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்றான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் கல்வியை தேடி பயணம் செய்கிறார்களோ அந்த பாதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்துக்கான பாதையாக ஆக்கி விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாதையும் சொர்க்கத்துக்கான பாதையாக ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய தூது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரி பல நேரங்களில் கல்வியை முற்படுத்தி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅமலூன வல் லதீன லா யஅமலூன். அவங்க கிட்ட சொல்லுங்க, கல்வியை கற்றுக்கொண்டவர்களும் கல்வியை கற்றுக்கொள்ளாதவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு மிகப்பெரிய ஒரு பிரிவாக பிரிக்கிறான், கல்வியை கற்றுக்கொண்டவர்கள் கல்வியை கற்றுக்கொள்ளாதவர்கள். இந்த ரெண்டு பேரும் சமமாக மாட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான்.
அப்போது அக்கீதாவுடைய இல்ம் என்பது இந்த கொள்கையை பற்றி அறிந்து கொள்வது என்பது நம்ம மேலே கடமையாக இருக்கின்றது. அறிவின் பலமும் பலவீனமும் நான் இதுவரைக்கும் சொன்னதை நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வரணும். நான் முதலாவது கல்வினா என்னன்னு சொல்லியிருக்கிறேன், கல்வி பகுத்தறிவுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறேன், இக்ரா பிஸ்மி ரப்பி கல்லதி சொல்லியிருக்கிறேன், அதற்கான நான்கு அர்த்தங்களை சொல்லியிருக்கிறேன், பிறகு அடிப்படையான அறிவு என்றால் என்ன என்பதை பற்றி சொல்லியிருக்கிறேன், அந்த அடிப்படையான அறிவை கற்றுக்கொள்வதுடைய நோக்கம் என்னென்னா நம்மளுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய அமல் என்பது கல்வியின் அடிப்படையில் இருக்கணுங்கிறத பற்றி சொன்னேன். இமா புகாரியோடைய கூற்றை பற்றி சொன்னேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியாளர்களை கண்ணியப்படுத்துகின்றான் என்று சொல்கின்றேன். அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கல்வியை கற்றுக்கொள்வதை நமக்கு ஃபர்தாக ஆக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம படித்தோம். சரி, இப்போ அடுத்த பகுதியில் அறிவின் பலமும் பலவீனமும் படிப்போம். எப்பொழுதுமே நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், ஒ ஃபவுக குல்லிதி இல்மின் அலீம், நமக்கு நாம தான் வந்து கல்வியில் வந்து சூப்பர் ஸ்டாரு, நம்ம தான் எல்லாமே படிச்சிட்டோம், நாம தான் பெரிய ஆளுங்கக்கூடிய நினப்பு இருக்கக்கூடாது நமக்கு. நம்மளுடைய உடல் உறுப்புகள் எப்படி சோர்வடையுமோ அது போல் இந்த இல்மும் இந்த அறிவும் சோர்வடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், ஒய்ஸ் அலுவனுக்கு அணி ரூஹ் குளிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி ஒமா ஊத்தி துமின் இல்மி இல்லா கலீலா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறான். அவங்க ரூஹை பற்றி கேட்குறாங்க, இந்த ரூஹ் சம்பந்தமான இல்மு என்பது உங்களுக்கு இல்லை. அடுத்தது பாருங்கள், நம்மளுடைய அறிவு என்பது எப்படிப்பட்டதுன்னா படைத்தவனுக்கு முன்னாடி, இந்த அறிவை படைத்தவனுக்கு முன்னாடி அந்த அறிவு என்பது எப்பொழுதுமே தாழ்ந்து போகக்கூடியதாக அது இருக்கும், சிறுமை அடையக்கூடியதாக இருக்கும்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதி ஹலக சபஅ சமாவாத்தின் திபாக்கன் மா தரா ஃபி ஹல்கிர் ரஹ்மான் மின் தஃபாவுதின் ஃபர்ஜிஉல் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர் ثم ارجع البصر كرتين ينقلب اليك البصر خاسيا وهو خسير. நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அறிவு என்பது எப்படிப்பட்டது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அவனே ஏழு வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்தான், மனிதனே அர் ரஹ்மானின் படைப்பில் குறையை நீ காண மாட்டாய், பின்னர் ஒருமுறை பார்வையை மீட்டு பார், அவ்வானங்களில் ஏதாவது ஒரு பிளவை காண்கின்றாயா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கின்றான். பின்னர் இருமுறை உன்னுடைய பார்வையை மீட்டுப்பார், இரண்டு தடவை பாரு, உன் பார்வை களைத்து மழுங்கி சிறுமையடைந்து உனக்கே திரும்பும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் நம்மளுடைய இல்ம் என்பது ஒரு லிமிட்டேஷனுக்கு உட்பட்டது, ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளுடைய இல்முக்கு எந்த கட்டுப்பாடுமே இல்லை. அல்லாஹ்வுடைய அந்த அதாவது படைத்த ரஹ்மானுக்கு அது அடிப்படையக்கூடியதாக இருக்கும். அப்போ நாம் வந்து எப்படி நாம் நம்மளுடைய இல்மை பார்க்குறது அப்படின்னு சொன்னால், இந்த இல்ம் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து வரக்கூடிய ஒன்று. நாம் ஒரேடியாக எல்லாருமே கல்வி அறிவில் பெருசாக ஆக மாட்டோம், என்னை விட அறிவில் கூட இருக்கிறவங்க இருப்பாங்க, எல்லாத்தையும் விட அறிவில் கூட இருக்கிறோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கின்றான். அதுபோல் என்னுடைய அறிவு என்பது ஸ்டாண்டர்டாக இருக்காது, நான் படிக்க படிக்க தான் அது இம்ப்ரூவ் ஆகும், நான் அது அது மாதிரி நம்மளுடைய அறிவை நினைக்கணும். அதுபோல் நம்மளுடைய அறிவு சில நேரங்களில் மங்கக்கூடியதாக இருக்கும். பிறகு இந்த அறிவு என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அறிவு என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் எப்பொழுதுமே அடிப்படையக்கூடியதாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மனிதனுக்கு அறிவு என்பது லிமிட்டட். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இந்த அறிவை கொண்டு சுயமாக சிந்தித்து, அல்லது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை குர்ஆனையும் சுன்னாவையும் இந்த அறிவை முற்படுத்தி சுயமாக சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. இந்த இடத்துல அறிவு தோற்றுரும். அல்லாஹு அஸ்ஸவஜல் ஒரு சில விஷயத்தை சொல்லுவான், நம்மளுடைய அறிவால் அதை சிந்திக்கவே முடியாது. அர் ரஹ்மானு அலல் அர்ஷுஸ்தவா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷுக்கு மேலே இருக்கின்றான். நம்மளுடைய அறிவை கொண்டு அதை சிந்தித்து அதற்கு ஒரு வடிவம் கற்பிக்க முடியாது. அப்போ நாம் என்ன செய்யணும், இந்த அறிவுக்கு மேலே ஆதாரத்தை முற்படுத்தணும், அறிவுக்கு மேலே ஆதாரத்தை முற்படுத்தணும். அல்லாஹு அஸ்ஸவஜல் சொல்லிவிட்டால் சஹீ, அது உண்மை, எடுத்துக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், கேள்வி கேட்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கணும். இப்போ இப்படி தான் அறிவை பார்க்கணும். இப்போ சுருக்கமாக நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, அறிவுன்னா என்ன, அந்த அறிவை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது, அறிவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன, அதனுடைய அளவுகள் என்ன, அறிவு என்பது அதாவது மார்க்கத்தில் ஆதாரம் முக்கியமாக அறிவு முக்கியமானு கேட்டால் முதல்ல ஆதாரம் தான் முக்கியம், ஆதாரத்தை தான் முற்படுத்தணும். இதுதான் அஹ்லு சுன்னாவுடைய நிலைப்பாடு. சரியான கொள்கையுடைய நிலைப்பாடு என்ன, அறிவை முற்படுத்தக்கூடாது. முஅத்தஸிலா என்ற ஒரு கொள்கை குழப்பவாதிகள் இந்த சமூகத்தில் வந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அறிவை முற்படுத்துவாங்க. ஒரு உதாரணத்துக்கு அல் ஐனுல் ஹக்கு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, சல்லாசன் சொல்கிறாங்க, கண்ணீர் என்பது உண்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மளுடைய அறிவை கொண்டு நம்ம பார்க்குறோம். ஒரு மனிதன் கண்ணு அதாவது பொறாமப்பட்டு நம்மளை பார்த்தான் என்று சொன்னால் அந்த கண்ணீர் என்பது எப்படி எப்படி உண்மையாகும், நம்மளுடைய அறிவுக்கு அது சிந்தனைக்கு எட்டவில்லையே, அதனால் அதை மறுத்துருவோம், அதனால் அதை ஒதுக்கிடுவோம் நம்ம சொல்லக்கூடாது. ஆதாரம் தான் முக்கியம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது உண்மை, அது ஹக்கு, அது என்னுடைய அறிவுக்கு உட்பட்டாலும் சரி உட்படாட்டாலும் சரி.
இது அதாவது அக்கீதா நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அடிப்படைகளில் மிக முக்கியமான அடிப்படை. அக்களை முற்படுத்துறதா நக்களை முற்படுத்துறதா, நம்மளுடைய அறிவை முற்படுத்துறதா ஆதாரத்தை முற்படுத்துறதானா, ஆதாரத்தை தான் முற்படுத்த வேண்டும் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அறிவு என்பது லிமிட்டட். படைத்தவனை சிந்திக்க தூண்டும் சீரிய அத்தாட்சிகள், இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி வஃக்திலாஃபில் லைலி வன்னஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். அல்லாஹ் சொல்கின்றான், சரி படைத்தவனை எப்படி கண்டுபிடிப்பது, இவன் தான் படைத்தான் என்பது எப்படி தெரியும் நமக்கு? அப்போ அவனை பற்றி சிந்திக்க தூண்டுகின்ற சீரிய அத்தாட்சிகள், இந்த அறிவை கொண்டு அதை நம்ம செய்யலாம். அப்போ வானங்களை, பூமியின், சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள், மனிதர்கள், ஜின்கள், இதையெல்லாம் படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை உணர்த்தக்கூடிய அத்தாட்சிகளாக அது இருக்கின்றது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறிந்து கொள்வதற்கு இந்த அத்தாட்சிகள் நம்ம கூட உதவி அளிக்கின்றன. அப்போ இந்த அத்தாட்சிகள் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். இப்போ இந்த அறிவை கொண்டு, இந்த இல்மை கொண்டு எதை நீ செய்யணும்னு அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வான பூமியெல்லாம் படைத்திருக்கின்றான், சூரியன் சந்திரனை படைத்திருக்கின்றான். இதை ஒரு மனிதன் படைக்கவில்லை, இது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரலை, அப்படி ரேண்டமாக உருவாகலை. அப்போ இது யார் படைத்தா? இதை படைத்தது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. யார் எம்மை படைத்தானோ அவன் தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் இதை படைத்தான். அவன் வல்லமை மிக்கவன், படைக்கக்கூடியவன். அவன் தான் பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், எந்த ஒரு முன் உதாரணமும் இல்லாமல் வானத்தையும் பூமியையும் படைத்த ரஹ்மான். அவனுடைய வல்லமை என்பது மிகப்பெரியது, அவன் படைப்பாற்றல் உள்ளவன். ஹுவல் ஹாலிக், ஹுவல் ஹுவல் பசீர், ஹுவல் சமியா, ஹுவல் முசவ்விர், அவன் படைத்தவன், அவன் உருவம் கொடுக்கக்கூடியவன். இப்படி அவனுக்கு பேராற்றல் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் அவனுடைய அத்தாட்சிகளை வைத்து. அடுத்தது பாருங்க, இறை தூதர்களும் இதை தான் நிலைநாட்டினாங்க. இப்போ உதாரணத்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, அவங்க சிஜின்ல இருக்கும்போது, அவங்க சிறையில் இருக்கும்போது சொன்னாங்க, யா சாஹிபஸ் சிஜினி அர்பாபுன் முதஃபர்ரிகூன கைரன் அமில்லாஹு வாஹிதுல் கஹார். அவங்க சொன்னாங்க, அதாவது பல தெய்வங்கள் உண்மையிலேயே சரியா, அல்லது ஒருவன் அடக்கி ஆளக்கூடிய ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியா, சிந்திங்கன்னு சொன்னாங்க. அப்போ அறிவை அறிவை சிந்திக்கக்கூடிய அளவுக்கு, இவங்க சிந்தனையை தூண்டக்கூடிய அளவுக்கு கேள்வி கேட்டாங்க. அப்போ சரியான முறையில் சிந்திக்க தூண்டக்கூடிய அத்தாட்சிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். இஸ்லாத்தில் ஆன்மீகம், இது மிக முக்கியமான ஒரு கான்செப்ட். இஸ்லாத்தில் ஆன்மீகம் வந்து மூன்று, நீங்கள் மூன்றாக பிரிக்கலாம் இஸ்லாத்துடைய ஆன்மீகத்தை. முதலாவது கலிமா, இரண்டாவது கலிமா, இரண்டாவது ஷஹாதா, மூன்றாவது ஷரியா. கலிமா, ஷஹாதா, ஷரியா, இந்த மூன்றாக இஸ்லாமிய ஆன்மீகத்தை நம்ம பிரிக்கலாம். இந்த மூன்றையுமே நம்ம தனித்தனியாக படிக்கணும். எது கலிமா, எது ஷஹாதா, எது ஷரியா என்பதை படிக்கணும். சரி, கலிமான்னா என்னங்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தோடு நம்ம இன்றைய கிளாஸை வகுப்பை முடிச்சிருவோம். அடுத்து நம்ம இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வகுப்பில் தொடருவோம். கலிமா என்றால், களிமா என்பதற்கான அரபி வா, அதாவது அரபியில் வந்து களிமா ஒரு வார்த்தை அல்லது சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இஸ்லாமிய சொல் வழக்கில் களிமா என்றால் லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா, இது எல்லாத்துக்குமே தெரியும். களிமான்னா என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா என்பது எல்லாத்துக்கும் தெரியும். சரி, இந்த லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா இந்த வாக்கியம் இருக்குல்ல, இது என்னச்சை நமக்கு கற்றுத்தருது, என்ன சொல்ல சொல்லுது? நிராகரின் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை சொல்கிறான், ஏற்றுக்கொள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை சொல்கிறான். லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹுவை தவிர வணங்க தகுதியானவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லாஹுவை தவிர வணங்க தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது, அல்லாஹ் மட்டுமே வணங்க தகுதியானவன். அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களை ரிஜெக்ட் செய்யணும், வணங்கக்கூடாது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹுடைய மிக முக்கியமான அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னால், லா மஹ்பூது இல்லல்லா, அல்லாஹுவை தவிர இபாதத் செய்திருக்கு வேறு யாரும் கிடையாது, அல்லாஹுவை தவிர வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. உபூதியா, மிக முக்கியமான ஒரு விஷயம், உபூதியா, அல்லாஹுவை வணங்குவது. இன்றைக்கி பல வழிகட்ட கூட்டங்கள் வித்தியாசமான விளக்கங்களை கொடுப்பாங்க. அல்லாஹுவை தவிர சட்டத்தை இயற்றக்கூடியது வேறு யாரும் இல்லை, அல்லாஹுவை தவிர சட்டத்தை, ஆமாம், அல்லாஹுவை தவிர வேறு யாராலையும் சட்டத்தை இயற்ற முடியாது தான். ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹுக்கு அது அல்ல விளக்கம். லா இலாஹ இல்லல்லாஹுடைய விளக்கம் என்னன்னு சொன்னால், அல்லாஹுவை தவிர வணங்க தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்பதை சொல்வது தான். சரி, முஹம்மது ரசூலுல்லா என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய தூதராக இருக்கிறார்கள். சரி, ஏகத்துவம் என்ற இந்த கொள்கை, தூதுத்துவம் என்ற இந்த கொள்கை, இந்த இரண்டும் தான், அதாவது ஓரிரை கொள்கையும் தூதுத்துவம் சேர்ந்தது தான் ஒரு உண்மையான கொள்கை.
நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு தூதுத்துவத்தை விளக்க முடியாது, தூதுத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஏகத்துவத்தை விளக்கி வைக்க முடியாது. ஏகத்துவத்தையும் தூதுத்துவத்தையும் சேர்த்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, மை யுத்இர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், யார் தூதருக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்குமே கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படுகின்றேன், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நான் கட்டுப்பட முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நான் கட்டுப்படுகின்றேன், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில் நான் செயல்படுத்த முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நான் கட்டுப்படுகின்றேன், ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை என்னுடைய வாழ்க்கையில் உண்மைப்படுத்த முடியாது என்ற நிலையில் ஒருவன் இருந்தார் என்றால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை அவர் சரியான முறையில் கற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்கும்ல்லாஹ். நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை விரும்பணுமாக இருந்தால், அல்லாஹுவை நீங்கள் படைத்த ரஹ்மான் என்று நம்பினால், உங்களை படைத்தவன் அல்லாஹ்தான், உங்களை பக்குவப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்தான், அவன் மட்டுமே வணங்க தகுதியானவன் என்ற இந்த ஓரிரை கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தூதரை விரும்ப வேண்டும், தூதருக்கு கட்டுப்பட வேண்டும். இப்படி கட்டுப்பட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை விரும்புவான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை விரும்ப வேண்டும் என்றால் தூதருக்கு கட்டுப்படுவது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபலா வ ரப்புக லா யுஃமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். அவங்களுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களை ஹாக்கிமாக, உங்களை நீதிபதியாக அவர்கள் ஆக்காதவரை ஃபலா வ ரப்புக லா யுஃமினூன, அல்லாஹ் மீது ஆணையாக அவர்கள் ஈமான் கொள்ளவே இல்லை. எது வரைக்கும்? உங்களை அவர்கள் நீதிபதியாக ஆக்காதவரை. சும்மா லா யஜிது ஃபி அன்ஃபுஸிஹும் ஹரஜன் மிம்மா கதைத யுஸல்லிமு தஸ்லீமா. நீங்கள் கொடுத்த தீர்ப்பை அவர்கள் மன உட்ப ஏற்றுக்கொண்டு அதில் அவங்க அமைதி அடைய வேண்டும், அதில் அவங்க சந்தோஷம் அடைய வேண்டும். அல்லாஹ் அக்பர். ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய நிலை எப்படி இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோமா? உதாரணத்துக்கு நான் மீண்டும் மீண்டும் அதை உதாரணத்தை தான் பதிவு செய்வேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய தாடியை வளர விடுங்கள் என்று சொல்கிறாங்க. உங்களுடைய தாடியை வளர விடுங்கள், உங்களுடைய ஆடைகளை, பெண்களை பொறுத்தவரை உங்களுடைய ஆடைகளை நீங்கள் இறுக்கமாக போடாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கட்டளைகள் பல இருக்கின்றது. நீங்கள் சமூகத்தில் அதெல்லாம் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோமா இல்லையா? தாடியை வளர விடுங்கள்னா தாடி வளர விட வேண்டியதானே, ஏன் வளர விடுறது இல்லை? காரணம் என்னென்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே சொன்னாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா அட்வான்டேஜாக எடுத்துக்கிறோம். ஓகே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது வஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் வீணுக்காக பேச மாட்டார்கள். அது வஹியை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போது உண்மையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை பெற வேண்டும் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணுங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களை நாம் உண்மைப்படுத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் அபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹு, அபு ஹுரைரத் ரழியல்லாஹு அறிவிக்கிறாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யத்குலூனல் ஜன்னா, என்னுடைய உம்மத்து எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ், என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் சொர்க்கத்துக்கு போய்விடுவார்கள். பஷாரத், இது ஒரு நற்செய்தி. சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறாங்க, இல்லா மன் அபா, நிராகரித்தவனை தவிர. குல்லு உம்மத்தி யத்குலூனல் ஜன்னா இல்லா மன் அபா, நிராகரித்தவனை தவிர. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், நிராகரித்தவன் என்றால் யார் என்று கேட்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிராகரித்தவன் யார் தெரியுமா? قال من اطاعني دخل الجنه من اطاعني دخل الجنه யார் நான் சொன்னதை கேட்கின்றார்களோ, யார் நான் சொன்ன கட்டளையை தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னாவை உயிருக்கு மேல் நேசித்து தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் دخل الجنه அலாதுல் ஜன்னா, அவங்க ஜன்னத்துக்கு போயிடுவாங்க. ومن اصاعني, யார் பின்பற்றவில்லையோ, யார் நான் சொன்னால் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறது தானே, அது எதுக்கு நாம் பின்பற்றணும்னு இருந்தார்களோ, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றவில்லையோ, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கொள்கையை பின்பற்றவில்லையோ, யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு விஷயத்தை தட்டி கழுக்கிறார்களோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவர்கள் தான் ஃபகது அபா, அவர்கள் தான் நிராகரித்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ பாருங்கள், நாம் சொர்க்கத்தில் தங்க வேண்டும் என்றால், சொர்க்கத்தில் நீடோடி இருக்க வேண்டும் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னா என்பது மிக முக்கியமானது.
அப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் எவ்வளோ முக்கியமானதோ அதே போல் முக்கியமானது தான் முஹம்மது ரசூலுல்லாஹ். இது ரெண்டுக்குமே நாம் என்ன பண்ணக்கூடாது, பிரிவினையை பிரிக்கக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹை ஏற்றுக்கொள்கின்றேன், அல்லாஹ் சொல்வதை ஏற்றுக்கொள்கின்றேன், ஆனால் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று ஒரு முஸ்லீம் சொல்ல முடியாது. இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த கலிமாவுடைய நிபந்தனைகளை நாம் பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அப்படி நாம் மூவ் ஆகுவோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வபாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.